பாலத்தை ஒட்டாள அறிப்பு இல்லையா, அதுதான் பேர் வந்துட்டு பாலத்துக்கும் பாலம் வந்து அந்த அப்படியே இருக்கு. அந்த பாலம் எந்த இந்த திண்டு இல்லையா, இந்த திண்டு உடஞ்சிருக்கு. மற்ற பாலம் அந்த தாக்கு பிடிக்கலாம், அந்த குழாய் தாங்கம் இல்ல, அதோட ஒட்டின அறிப்பு வந்து ரோட்ல ஏறி ரோட்ல ரெண்டு அடி தண்ணி ரோட்டுக்கு மேல எங்களுக்கு அந்த தவறு இல்லையா, அதுல ஒரு பயணிகள் இருக்கும் உடைக்க முடியல. இந்த வாட்டி மாதா மாதாவை உடைச்சு விட்டா, மாதா கூட உடைக்கலீங்கன்னா அந்த பாதிப்பு கிடையாது. இப்ப நீ ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கடை தண்ணி வந்து எவ்வளவு வந்துருந்தீங்க, என் வீட்டுல இன்னும் அழிக்க முடியும். வீட்டுக்குள்ள கோயில தங்க முடியாது, கோயிலுக்கு சேர் கொடுப்பாங்க, கோயில் எவ்வளவு வரும், அதுக்கு மேல பீடம், பீடத்துக்கு மேல சேர் கொடுப்பாங்க, சேர்க்கு மேல இவ்வளவு தண்ணி. இந்த குளம் மட்டும் உடையலமா, இந்த அண்ணன் வந்து இரநூறு சவால் குறைஞ்சி வச்சேன், நீர்ப்பிளி ஆயிருக்கு. உடஞ்சதுனால தப்பி ஏதோ மக்கள் தப்பிச்சிட்டோம். ஆனா நீங்க வெளில வந்து அத்தஞ்சலாவது இன்னும் ஊர்ல தண்ணி வடிஞ்சு காரணம் இந்த குளம் உடஞ்சது. இதுதான் உண்மை உடையும் உள்ளையும் அங்கதான் பூரா இருக்கானே, இடத்த தாள் போட்டு அடைச்சி வச்சிருக்கீங்க. நாங்க இருக்க நாங்க ஜெயிலுமா மக்கள், நீ அடைச்சி வாதி, நீங்க பிளாட்டை போட்டு வைக்கும்போது தாம்பூதியாங்க எட்டு போடுறதுல மூணுல போனீங்க, அப்படி தண்ணி எங்க போவோம், ஏறிங்கதான் வரும். சும்மா எல்லா பக்கமும் அடைச்சி வச்சுட்டு தண்ணி போற பாதையை விட்டுட்டு வீடு அடைச்சிச்சுன்னா வீட்டுக்கு தான் வரும் தண்ணி. இதை வந்து நம்ம இந்த கவர்மெண்ட் சொல்ல முடியாது. என்ன இந்த கவர்மெண்ட் சரி பண்ணி அந்த பிளாட்டா பூரா கிளீ பிச்சு போட்டு எப்பாவா வேறங்க இடத்த வாங்கிட்டு அந்த தாம்பதியில் சரி பண்ணி விட்டாலே குட்டி தண்ணியும் போய் குழந்தைப்படுறது தண்ணி இல்ல, அவ்வளவு தண்ணி போயிட்டு அடுத்து இந்த வருஷம் தண்ணி இல்ல தண்ணி நம்ம போராடுவோம். ஐயா தண்ணி இல்ல தண்ணி கவர்மெண்ட் பைக்கு என்ன இந்த கவர்மெண்ட் அந்த நிர்வாகத்தை கட்ட பண்ணணும், சரியான பராமரிப்பு. அடுத்து எங்க ஊர்ல விவசாயம் கிடையாது, இந்த காலங்கிற அச்சு பிரதான விவசாயம் ஓட்டலே போச்சு. எதா இருக்கு ரோட்ல மேல அடிக்கட ஓட்டல் எல்லாம் முடிஞ்சு, நான் இப்ப என் வீட்டை கிளம்பி என்னமா ஒரு வாரம் அவங்க கடையில ஒரு பொருளுடைய வேலை வெட்டி பாருங்க. இன்னும் இந்த பாலம் போடும்போது ஸ்ட்ராங்கா போடுங்க, அதுக்கு மட்டும் நீங்க ஒரு ரெண்டு சட்டரை போட்டு உங்களா முடிஞ்சது. அடுத்த ஊர் பாதிப்பு மக்களுக்கு இப்போ இன்னைக்கு உடஞ்சி எத்தனை மக்கள் பாதிக்கணுமா, அவ்வளவு போக முடியும். ஏரியில கண்பா ஒரு சட்ட மாதிரி போட்டுக்கீங்க, தண்ணியில சரி பண்ணிடலாம். வாய்க்கானுடைய அளவு பெருசு, ஆனா பாலம் வந்து குறுகிய இடத்துக்குள்ள போட்டோம். அது கரெக்டா அந்த ஒழுங்கு குடிங்கிருக்கு, அதுல போன தண்ணி சார் அதிகம் தாங்க முடியாம அப்படி இந்த ரோடு உடையாண்டு வீடு உடஞ்சு செல்லு எல்லாரும் எங்க ஊர்ல மட்டும் செல்லு எனக்கு இல்ல கையில செல்லு.